இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 17/9/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள், அதே போல் நாலு தினக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெள்ளிக்கிழமை. ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிக 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 அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாலு தினம் தமிழ் மாதத்தில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஏகாதசி திருவோண விரதம் இதுவும் வந்து வருது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது. பொதுவாக புரட்டாசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு உகந்த மாதம், அதே போல் ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு விரத நாள், அதே போல் திருவோணம் அப்படிங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம். ஸோ இது எல்லாமே வந்து நாலு தினம் ஒரே நாளில் வருவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து நமக்கு தர இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நாலு தினம் வர்றதுனால பெருமாள் வழிபாடு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துளசியை கொண்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பூஜையை வந்து செய்யணும் என்று சொல்லப்படுது. ஸோ துளசி கொண்டு இந்த பூஜையை இந்த நேரத்தில் நாலு தினம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீர்க்க முடியாத அத்தனை நோய்களுமே வந்து தீந்து வாழ்க்கையில் எல்லா வகையான சௌபாக்கியங்களையும் பெற முடியும் என்று அடித்து ஆணித்தனமாக சொல்லப்படுது. ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி வைத்து எந்த நேரத்தில் என்ன வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நாளை நாளில் தவற விட்டுறாதீங்க. நாளை நாள் மிக 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 முக்கியமான நாள், புரட்டாசி முதல் நாள், புரட்டாசியோடைய ஏகாதசி, புரட்டாசியோடைய திருவோண விரதம், பெருமாளுக்கு உகந்தது எல்லாமே. ஸோ நாளை தினம் துளசி வைத்து இதை செய்ய மறந்துடாதீங்க. ஸோ நாளை நாளுடைய சிறப்பை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதன் பின்னாடி துளசி வைத்து எந்த நேரத்தில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதற்கு முன்னாடி துளசி மாலை, துளசி இலையை வந்து கொஞ்சம் நிறையா வந்து இன்றைய தினமே வாங்கிக்கோங்க. ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு துளசி மாலையை வந்து வாங்கிறது, அதுக்கப்புறம் துளசி இலையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துளசி செடியிலேருந்து பிக்கிறது பாவம். ஸோ அதனால் இன்றைய தினம் இந்த வீடியோவை கேட்டு முடித்த உடனே ஃபஸ்ட்டு துளசி மாலையும் துளசி இலையும் வாங்கி வச்சுக்கோங்க. மெயினாக இதை வைத்து தான் நாளை தினம் நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ அதனால் இன்றைய தினமே இதை வாங்கிக்கோங்க. ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் மெயின் நாளை தினம் பூஜைக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை இன்றைய தினமே வாங்கிக்கோங்க. சரி வாங்க, நாளை நாளில் இந்த இதெல்லாம் ஒரே நாளில் வருவதோடைய சிறப்பை பார்த்துட்டு அதன் பின்னாடி துளசி வைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். புரட்டாசி மாதமே பெருமாளுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு, இந்த மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பு. ஸோ இது ரெண்டுமே ஒரே நாளில் புரட்டாசி மாதத்தில் ஃபஸ்ட்டு நாளே வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த நாள் நாளை நாளில் வருவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப அதிர்ஷ்டம். ஸோ அதனால் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்த துளசியை வந்து நாம் மெயின் பூஜைக்கு வந்து பயன்படுத்தணும். ஸோ துளசியை மெயின் பூஜைக்கு நாளை தினம் இந்த மாதிரி பெருமாளுக்கு பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் எண்ணற்ற பலன்கள் வந்து நமக்கு பெருமாள் தந்தருள்வார் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இல்லத்தில் அமைதியும் ஆனந்தத்தையும் பெருமாள் தந்தருள்வார் என்று சொல்லப்படுது. ஸோ புண்ணிய நிறைந்த புரட்டாசியுடைய முதல் நாள் இது வருவது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பு. ஸோ இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாளை தினம் நம்ம வழிபாடு செய்ய உகந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மாலையில் 6:30 ஸோ அந்த நேரம் தான் ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்தில் தான் நம்ம வழிபாடு வந்து செய்யணும். ஸோ காலையில் நாளை தினம் எந்திரிச்சிலிருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் செய்துட்டு வழிபாடு வந்து அந்த நேரத்தில் வந்து செய்யுங்க. ஸோ வாங்க, என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். நாளை தினம் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீடு வாசல் பூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்குங்க. ஸோ இத்தனை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அசைவம் சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அசைவம் சாப்பிட்டதோடு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தொடரக்கூடாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடணும். ஸோ நீங்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த போர்வை, தலைவாணி, அதையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் க்ளீன் பண்ணி
பண்ணிடணும். ஸோ நாளை நாளில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு இதை வந்து செய்திடணும். ஒருவேளை உங்களுக்கு நாளை நாளில் காலையில் டைம் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைய தினமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்து சுத்தப்படுத்துறதுனா சுத்தப்படுத்தி எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கலாம், அதாவது வீட்டை தயார் பண்ணிக்கலாம். ஸோ நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை தான் வந்து ஃபஸ்ட்டு செய்யணும். செய்துட்டு அதன் பின்னாடி பூஜையில் கண்டிப்பாக பெருமாளுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த பெருமாளுடைய ஃபோட்டோவுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மலர்கள் கொண்டு அலங்காரம் பண்ணி இது போல் விளக்கொன்று ஏற்றி பக்கத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இது போல் ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா டம்ளரில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பால் ஊற்றி அதில் ரெண்டு ஏலக்காய் கற்கண்டு இதெல்லாம் போட்டு பெருமாளுக்கு காலையில் நெய்வேத்தியத்தை வந்து படைச்சிடணும். ஸோ காலையில் படைச்சிட்டு அதன் பின்னாடி நம்மளோட மற்ற வேலைகள் வந்து நாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வழிபாடு நாம் செய்யறதுக்கு நமக்கு துளசி இலை கொஞ்சம் தேவைப்படும், அதுக்கப்புறம் துளசி மாலை ஒன்று தேவைப்படும், அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சக்கரை பொங்கல் புளியோதரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் லட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களால் லட்டு வாங்க முடியலனா பாயாசம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பாயாசம் செய்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வடை. ஸோ இது எல்லாமே வந்து தயார் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து கோவிலுக்கு எப்படி படைப்போமோ அதே போல் பெருமாளுக்கு படைக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாங்கி அதெல்லாம் வந்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கணும். சரியாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 6:30 வீட்டு வாசலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோலத்தை போட்டுடணும், தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டு வாசலில் ஒரு விளக்கு வச்சிடணும். விளக்கு வச்சுட்டு அதன் பின்னாடி பூஜைக்கு வந்து பூஜையில் ஒரு மணப்பலகையை போட்டுடணும். மணப்பலகையை போட்டு அந்த மணப்பலகை மேலே உங்களுக்கு தெரிந்த மாக்கோலத்தை வந்து போடணும். ஸோ மாக்கோலம் போட முடியலனா சாதாரணமாக உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ அந்த கோலத்தை வந்து அந்த மணப்பலகையில் போட்டுடணும். ஸோ கோலம் போட்ட கையோட பெருமாளுடைய ஃபோட்டோ சிலை இருந்ததுன்னா அதை வந்து அந்த மணப்பலகையில் வைக்கணும். வைக்கும் போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதாரணமாக வந்து வைக்கக்கூடாது, ஒரு நல்ல பெரிய வாழை இலையை விரித்து அந்த வாழை இலை அரிசி பரப்பி அதில் அரிசி பரப்பின பின்னாடி 2 ரூபாய் நாணயம் 1 ரூபாய் நாணயம் இருந்ததுன்னா அதை போட்டு அதற்கு மேலே தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோவை வைக்கணும், சிலை இருந்தாலும் சிலையை வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரண கும்பத்தை வந்து ரெடி பண்ணணும். ஸோ பூரண கும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதாரண நம்ம கும்ப ரெடி பண்ணுள்ள அந்த கும்பம் தான். ஸோ அந்த கும்பத்தை ரெடி பண்ணி அதையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழை இலையில் வந்து வச்சிடணும். ஸோ வாழை இலையில் வச்சுட்டு அதன் பின்னாடி தேங்காய் பழம்லாம் வந்து நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேத்தியத்துக்கு நாம் பண்ண அனைத்து பிரசாதங்களையும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வைக்கணும். ஸோ வச்சுட்டு 2 பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குத்து விளக்குகள் இருந்ததுன்னா குத்து விளக்குகள் ஏற்றிக்குங்க, இல்லை குத்து விளக்கு இல்லைனா காமாட்சி விளக்கு இல்லைனா அகல் விளக்கை வந்து ஏற்றிக்குங்க. ஸோ 2 பக்கம் விளக்குகள்லாம் ஏற்றிட்டு நாம் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழு முதல் மூத்த கடவுளான விநாயகர் பெருமானை பூஜை செய்யணும். ஸோ அவரை பூஜை செஞ்சுட்டு அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், இந்த மாதிரி நான் செய்யக்கூடிய இந்த பூஜை எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கணும். ஸோ வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் பூஜையை நாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பெருமாளுக்கு துளசி மாலையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சரியாக 6:30 to 7:30 பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் சாத்தணும். ஸோ துளசி மாலையை பெருமாளுக்கு சாத்தும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி மனசுக்குள்ள எந்த ஒரு சலனமும் இல்லாமல் முழுக்க முழுக்க பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரித்தபடியே மாலையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு வந்து சாத்தணும். பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுடைய மனைவி தாயாரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு சாத்துறது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படி இல்லை வெறும் பெருமாள் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருமாள் ஃபோட்டோவுக்கு அந்த துளசி மாலையை மனதார பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாத்தணும். அப்போ வந்து மனசுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் பெருமாளுடைய எண்ணங்கள் மட்டுமே இருந்து சாத்தணும். சாத்திட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் துளசி இலை கொஞ்சம் இருக்குதுல்ல அந்த துளசி இலையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 108 முறை பெருமாள் பாதத்தில் போற்றி போற்றி சொல்லி சமர்ப்பணம் பண்ணும். அதாவது பெருமாளே போற்றி பெருமாளே போற்றி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சொல்லி நம்ம வந்து போற்றி சொல்லி 108 முறை துளசி இலையை வந்து பெருமாளுடைய பாதத்தில் வந்து சமர்ப்பணம் பண்ணணும். ஸோ சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதன் பின்னாடி தேங்காவெல்லாம் உடைத்து தீப தூப ஆராதனை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பெருமாளுக்கு வந்து நாம் காட்டணும். ஸோ காட்டிட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் நம்மக்கிட்ட துளசி மாடம் இருந்ததுன்னா உடனே துளசி மாடத்துக்கு போய் ஒரு விளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அங்கே இருக்கக்கூடிய துளசி அந்த மடத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பூஜை செய்து விளக்கெல்லாம் ஏற்றி நம்ம அதை சுற்றி வரணும். ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் ஏகாதசி திருவோண விரத நாளில் நாளை தினம் செய்யணும்.
உங்ககிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இல்லைனா துளசி செடி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெருமாளுடைய படத்துக்கு இதை நீங்கள் பண்ணாததே போதுமானதாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலு தினம் கோவிலில் போய் செய்யலாம். ஆனால் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டம் இருக்கும். ஸோ செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து செய்யலாம். கோவிலில் போய் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக துளசி மாலையை சாத்திட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வீடு திரும்பலாம். ஸோ செய்யணும்னு நினைக்கிறவங்க கோவிலையும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். ஆனால் கட்டாயம் துளசி இலையை கொண்டு அந்த நேரத்தில் இதை வந்து செய்தாகணும். ஸோ இதை வந்து யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கையில் எல்லா இன்னல்களுமே தீரும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னது போல் எல்லா வகையான நன்மைகளும் பெற முடியும். ஸோ இந்த தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் நாளை நாளில் மிஸ் பண்ணாமல் இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதன் மூலியமாக அவங்க இந்த தகவல்களை தெரிஞ்சு அவங்களும் நாளை நாளில் துளசி வைத்து இந்த பூஜை செய்து பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு தகவலுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.